வணக்கம், இது சிக்ஷா தமிழ் தங்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிராத்மிக் லெசன் நியூ சிலபஸ் பார்ட் 3 லெசன் 8 தியா கிஸ்னி ஜலாயா. யார் விளக்கை ஏற்றினார்கள்? தியா கிஸ்னி ஜலாயா. மகாத்மா காந்திக்கோ ஹம் ராஷ்டிரபிதா ககதேகை. மகாத்மா காந்தியை நாம் தேசத்தந்தை என்று அழைக்கிறோம். உன்ஹோனே சத்யாகிரஹா துவாரா ஹமாரே தேஷ் கோ ஆஜாதி திலாயி. அவர் சத்தியாகிரகத்தின் மூலமாக நமது தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்தார். வே தேஷ் கி கரீபி பர் பகுத் சிந்தித்தே. அவர் தேசத்தினுடைய ஏழ்மையை மிகவும் சிந்தித்து கவலை கொண்டவர். மகாத்மா காந்திக்கோ ஹம் ராஷ்டிரபிதா ககதேகை உன்கோனே சத்யாகிரக துவாரா ஹமரிய தாஸ் கோ ஆஜாதி திலாயி வே தேஷ் கி கரீபி பர் பகுத் சிந்தித்தே. ஏக் பார் சேவா கிராம் மே ஏக் கட்னா கட்டி. ஒரு முறை சேவா கிராமத்தில் அவர் தங்கியிருந்த அந்த இடத்தின் பெயர் சேவா கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சேவா கிராமத்தில் ஏக் கட்னா கட்டி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. கட்னான்னா சம்பவம், கட்டி நிகழ்ந்தது, ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அக்டோபர் 2 தாரிக் டி, அக்டோபர் 2 தேதி அது நிகழ்ந்தது. சேவா கிராம் கே லோக் காந்திஜி கா ஜன்ம திவஸ் மனானா சாக்தே தே. அங்கே இருந்தவர்கள் அக்டோபர் 2 தேதி காந்தியடிகளுடைய பிறந்தநாள் இல்லையா, அன்னைக்கு காந்தியடிகளுடைய ஜென்ம திவசன பிறந்த நாளை அவங்க கொண்டாட விருப்பப்பட்டனர். காந்திஜி சாதகி பிரியத்தே. காந்திஜி வந்து அதை எளிமையான முறையில் அதை விரும்பினார், எளிமையான முறையில் கொண்டாட வேண்டும் என்று விரும்பினார். இஸ்லியே சேவா கிராம் கே லோகோங் நே படி சாதகி கே சாத் மனானே கே பிரபந்த கியா தாத்தா. இதனால் சேவா கிராமத்தை சேர்ந்தவர்களும் அதை எளிமையான முறையில் கொண்டாடுறதுக்காக ஏற்பாடு செய்திருந்தனர். கஹிம்பி ந கோயி சஜாவட்டி ந கோயி ஃபூல் மாலா டி. கஹிம்பி ந கோயி சஜாவட்டி, எங்கேயுமே அலங்காரங்கள் இல்லை. சஜாவட்னா அலங்காரம், அலங்காரங்கள் இல்லை. ந கோயி ஃபூல் மாலா டி, எங்கேயுமே ஒரு மலர் மாலைகள் இல்லை. காந்திஜி ஜிஸ் ஜஹ பைத்தே உஸ்கே சாம்னே கீ கா ஏக் தியா ஜலாயா கயா. காந்திஜி ஜிஸ் ஜஹ பைத்தே, காந்திஜி எங்கே அமர்வாரோ உஸ்கே சாம்னே அவருக்கு எதிரில் கீ கா ஏக் தியா ஜலாயா கயா, ஒரே ஒரு தீபம் மட்டும் அங்கே ஏற்றப்பட்டிருந்தது. காந்திஜி எங்கே அமர்வாரோ அங்கே ஒரு தீபம் மட்டும் ஏற்றப்பட்டிருந்தது. காந்திஜி ஜிஸ் ஜகக் பைத்தே உஸ்கே சாம்னே கீ கா ஏக் தியா ஜலாயா கயா, அவருக்கு எதிரில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றப்பட்டு இருந்தது. இப்போது அவர் பிறந்த நாளுக்காக எந்தவித அலங்காரமும் மலர் மாலைகளும் இல்லை, ஆனால் அவர் எதிரில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றப்பட்டிருந்தது. காந்திஜினே ஏ தியா தேக்கா, அந்த காந்திஜி அந்த விளக்கை பார்த்தாரு, அந்த ஒளியை பார்த்தாரு. உன்கோனே பூச்சா கேட்டார், ஏ கிஸ்னே ஜலாயா, இதை யார் ஏற்றினது? மைனே, நான் தான்
அப்படின்னு யார் சொல்கிறா? காந்திஜிக்கு பத்னி கஸ்தூரிபானே ககா, நான் தான் ஏற்றுனேன்னு கஸ்தூரிபா சொல்கிறாங்க. காந்திஜியோட துணைவியார் கஸ்தூரிபாய் சொல்கிறாங்க, நான் தான் ஏற்றுனேன்னு. ஏ சுங்கர் காந்திஜினே ககா, இதை கேட்டதும் காந்திஜி சொன்னார், ஆஜ் இஸ் ஆஸ்ரமே சப்சே கராப் பாத் ஹூயிகை தோ ஓ யகிஹை ஏ கரீப் தேஷ்கை. ஆஜ் இஸ் ஆஸ்ரமே சப்சே கராபாத் ஹூயிகை, இன்று இந்த ஆசிரமத்தில் மிக மோசமான செயல், மிக கெட்ட செயல் நடந்திருக்கிறது. தோ ஓ யகிஹை, அது இதுதான், இது கரீப் தேஷ்கை, இது ஒரு ஏழ்மையான தேசமாகும். இந்த மலர் மாலைகள் இல்லை, அலங்காரங்கள் இல்லை, எதுவும் இல்லாத இடத்தில் அவர் முன்னே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது நெய்யினால் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கு. அதை பார்த்து காந்தியடிகள் சொல்கிறாரு, இதை யார் ஏற்றினதுன்னொன்னே மகாத்மா அவங்க மனைவி சொல்கிறாங்க, இதை நான் தான் ஏற்றினேன்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஆசிரமத்தில் எல்லாவற்றையும் விட இது ஒரு கெட்ட செயல், மோசமான ஒரு செயல் நடந்திருக்கிறது, அது இதுதான். ஏன்னா இது ஒரு கரீப் தேஸ்கை, இது ஒரு ஏழைகள் தேசம். ஆஜ் இஸ் ஆசிரமே சப்சே கராபாத் ஹூயிகை தோ ஓ யகிஹை ஏ கரீப் தேஸ்கை, இது ஒரு ஏழ்மையான நாடு. அதாவது இதை ஏற்றியது கூட தவறு என்கிற வகையில் தனது துணைவியாரை அவர் கடிந்து கொள்கிறார். இதை யார் ஏற்றினது? இந்த தேசம் வந்து ஒரு ஏழ்மையான தேசம், நீ நெய்யினால் எனக்கு விளக்கேற்றியிருக்கிறாயே என்று கடிந்து கொள்கிறார். யஹாங்கே கரீப் பாயி பகனோங்கோ ரோட்டி பர் லகானே கேலியே தேல் தக் நகி மில்தா. அதாவது இங்கே இருக்கிற ஏழைகளுக்கு, பாயி பகனோ இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, அந்த தங்கைகளுக்கு ரோட்டிக்காக தயாரிப்பதற்காக எண்ணெய் இல்லை, தேல் தக் நகிகை எண்ணெய் கூட இல்லை. ஆனால் லேக்கின் மேரி ஆசிரமே மேரி ஜென்ம திவஸ் பர் கீகா திலாயா தியா ஜலாயா ஜாத்தாகை, ஆனால் என்னுடைய ஆசிரமத்தில் என்னுடைய ஜென்ம திவஸுக்காக பிறந்தநாளுக்காக நீங்கள் எண்ணெய் நெய் ஏற்றியிருக்கிறாய். ஏ தேசவாசியோமே பிரதிபடா அநியாயிகை, இது என்னுடைய ஒவ்வொரு தேசவாசிகளுடைய முன்னாடி இது ஒரு அவமானமாகும், அநியாயமாகும். லோக் காந்திஜிக்கு பாத் சம்ஸ் கயி உன்கோ படா துக் ஹுவா, காந்திஜிக்கு ஏ சீக் ஆஜ் பி அமூல்யகை. அதாவது லோக காந்திஜிக்கு பாத் சமஜ் கயி, மக்கள் வந்து காந்தியினுடைய இந்த உரையை நன்றாக புரிந்திருப்பார்கள். உன்கோ படா துக்ககுவா, அவர் காந்திஜியினுடைய காந்திஜி அது மக்களுடைய சுக அதாவது அவர்களுடைய துக்கத்தையும் சோகத்தையும் நன்கு புரிந்து வைத்திருப்பதால் அவர் மிகுந்த துயரமடைந்தார். காந்திஜிக்கு ஏ சீக் ஆஜ்வி ஆமுல்யகை, காந்திஜி இந்த சம்பவமானது, இந்த படிப்பினையானது விலைமதிக்க முடியாததாக ஆகிவிட்டது. காந்திஜிக்கு ஏ சீக் ஆஜ்பி ஆமுல்யகை, காந்திஜிக்கு இந்த படிப்பினை இன்று விலைமதிக்க முடியாததாக ஆகிவிட்டது. தன்யவாத்.